ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விஷயம் தெரியுமா? உலக பணக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி உலக பணக்காரராக இருக்க ஜெஃப் பெசாஸ் என்ன ஒரு கிரேசியான திங் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜெஃப் பெசாஸும் சில சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து வெஸ்ட் டெக்ஸாஸில் ஒரு கிளாக் கட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா கிளாக் தானடா கட்டிட்டு போகிறாரு உலக பணக்காரர், ஒரு கிளாக் கட்டினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அது வந்து ஒரு 10,000 இயர்ஸ் கிளாக், அதாவது அடுத்த 10,000 வருஷத்துக்கு அதை டைம் சொல்லும். இதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $42 மில்லியன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் டிக் பண்ணும். ஆல்சோ 1,000 வருஷத்துக்கு 1 தடவை தான் டிங் டாங் சவுண்ட்லாம் மேக் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் மெக்கானிக்கல் கிளாக், ஃபுல்லாக வெறும் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால பண்ண ஒரு கிளாக். இந்த கிளாக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது வந்து வெஸ்ட் டெக்ஸாஸில் இருக்க ஒரு மலைக்குள்ளே இந்த கிளாக்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃப் பெசாஸ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஃபீட் டாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் மெக்கானிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாக்கை போய் நீங்கள் பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்துட முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணால் தான் அந்த மவுண்டெயின் இருக்க இடத்துக்கே போக முடியும். சப்போஸ் அங்கே போனீங்கனாலும் கிட்டத்தட்ட 200 ஃபீட் நீங்கள் மேலே ஏறினீங்கனா தான் இந்த கிளாக்காகவே போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல்லேருந்து யாராவது போய் பார்த்துட்டு வருவீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க. இது என்னடா பெரிய விஷயம், இதை விட பெரிய விஷயம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சதர்ன் ஜெர்மனில் இருக்கிற மேன்ஃப்ரட் அப்படிங்கிறவர் ஒரு பிரமிட் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா பிரமிட் கட்டுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா டவுன் ஆஃப் எட்மிங் அப்படிங்கிற அவர் வாழ்கிற ஊர் வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையானதாம். அந்த 1200 வருஷம் பழமையான டவுனை கௌரவிக்கிறதுக்காக இவர் 1993 ஒரு பிரமிட் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரமிடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பாக்ஸால் கட்டப்பட்ட ஒரு பிரமிட். பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8x8 அந்த சைஸில் ஒரு பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே 6x6 பிளாக்ஸ் வைப்பாங்க. அதுக்கு மேலே 4x4 இப்படியே போயிட்டே இருந்தால் கடைசி டாப்பில் 2x2 பிளாக்ஸ் வச்சு முடிப்பாங்க. இந்த ஒரு பிளாக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணி பாருங்கண்ணா, கிட்டத்தட்ட 6 டன்ஸ். இதோட சைஸ் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கிட்டத்தட்ட 4x4 feet இருக்குமா, அப்புறம் ஹைட் கிட்டத்தட்ட 6 feet இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து 1993 வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 10 வருஷம் கழித்து செகண்ட் பிளாக் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஜூன் 2013 தான் 3rd பிளாக் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படியே 10 வருஷத்துக்கு ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா கிட்டத்தட்ட 640 வருஷம் கழித்து நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை முடிச்சிடலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து இன்னொரு பிளாக்கை அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வைப்பாங்க. சரிடா எப்படா கட்டி முடிப்பாங்க இந்த பிரமிடை அப்படின்னு கேட்டிங்கன்னா 31st century கட்டி முடிச்சிருவாங்க. ஒரு வழியாக கட்டி முடிச்சிருவாங்களாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு குட்டி பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ அவங்க வச்சுருக்க பிளாக்ஸ் எல்லாம் மேட் ஆஃப் காங்க்ரீட், அந்த மெட்டீரியல்னால இருக்குது. இந்த காங்க்ரீட் வந்து அடுத்த 1200 வருஷத்துக்கும் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால நெக்ஸ்ட் வர பிளாக்ஸ்லாம் என்ன மெட்டீரியலில் பண்ணலாம், இன்னும் எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கும், சைடில் இருக்கட்டும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023, அதாவது இன்னும் 2 வருஷத்தில் அந்த பிரமிடோட 4th பிளாக் ஆட் பண்ணிடுவாங்க. உங்களில் யாருக்கு சான்ஸ் கிடைச்சா அதை போய் பார்ப்பீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.